அது மட்டும் இல்ல, இந்த கள்ளச்சாராய அவளுக்கு குணமடை செய்ய வேண்டும் என்றால் இந்த மருந்து இருந்திருந்தால் இந்த விசச்சாராயம் அருந்தியவர்களை குணப்படுத்திருக்க முடியும். அதுவும் தமிழ்நாட்டில் எந்த மருத்துவமனையும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு அவல ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் தார்மீக பொறுப்பேற்று இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். இன்ஜெக்ஷனுடைய பேர் ஹோமிபிசோல். ஹோமிபிசோல் இன்ஜெக்ஷன். இது அவர் சொன்னது ஓமிப்ரசோல். ஓமிப்ரசோல் அவர் சொல்கிறது. ஓமிப்ரசோல்ங்கிறது அல்சருக்கு கொடுக்கின்ற கேப்சூல். நான் சொல்வது இந்த கள்ளச்சாராய மருந்து அந்த விஷ முறிவுக்காக போடப்படுகின்ற இன்ஜெக்ஷன். ஹோமிபிசோல்ங்கிறது ஹோமிபிசோல்ங்கிறது இந்த விஷ முறிவுக்காக செலுத்தப்படுகின்ற இன்ஜெக்ஷன். ஆனால் அதை பேரை மாற்றி சொல்கிறார். இது எங்கேயும் கிடைக்கல வீலுக்கு. அது மட்டுமல்ல, இன்றைய தினம் இது தடை செய்யப்பட்டதாக ஒரு தகவல் வந்திருக்கின்றது. அது இந்த தெளிவாக இதில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஹோமிபெசோல் இதில் இதானப்பா கீழே தான் ஹோமிபெசோல் சுட் பி கன்சிடர் எஸ் ஃபர்ஸ்ட் லைன் ஆட்டிடியூட் விஷ முறிவு அப்படின்னு இதிலேயே கொடுத்துருக்குறாங்க. புரோட்டோகால் படி இதை கொடுத்துருக்குறாங்க. ஆக இது தடை செய்யவில்லை. இது ஆபத்து நேரத்தில் ஆபத்தான நேரத்தில் இதை பயன்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுகின்றது. ஆனால் இந்த ஹோமிபெசோல் இன்ஜெக்ஷன் மருத்துவமனையில் இல்லை. இது